பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடியில் தற்போது செயற்கை வேதி உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்தாமல் இயற்கை வழியில் நஞ்சில்லாத நெல் சாகுபடி முறை தற்போது பரவலாகி வருகிறது நெல் சாகுபடிக்கு நீர் பற்றாக்குறையாக இருக்கும் நிலத்தில் அதிக உற்பத்தி திறன் கொடுக்கக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வதன் மூலம் நல்ல மகசூல் பெற முடியும் அந்த வகையில் பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி செய்து பயனடைந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா குரவப்புளம் கிராம வேளாண்மையாளர் பி சரவணகுமாரன் அவர்கள் தரும் செய்திகள் நாங்கள் அறிவர் பாரம்பரிய விதை வங்கி எனும் பா அமைப்பின் மூலமாக இந்தியா முழுவதிலிருந்தும் ஆயிரத்தி இருநூறு வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை சேகரித்து அதனை பாரம்பரிய இன தூய்மை அடிப்படையில் பாதுகாத்து இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு பாரம்பரிய விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இதை அளித்து வருகிறோம் இந்த விதை சேமிப்பு மற்றும் விதைகளினுடைய இனத் தூய்மை பராமரிப்பு என்பதை நாங்கள் ஒரு ஏழு ஆண்டுகளாக செய்து வருகிறோம் முதலாம் ஆண்டில் நூற்றி எழுபது வகையான பாரம்பரிய தமிழ்நாட்டு வகைகளை சேகரித்தும் இரண்டாம் ஆண்டில் இரநூத்தி பதினாறு வகைகளாக இதை அதிகரித்தும் மூன்றாம் ஆண்டில் முந்நூற்றி ஐம்பது ரகங்களாக இதை அதிகரித்தும் நான்காம் ஐந்தாம் ஆறு ஆண்டுகளில் இதை ஆயிரத்தி முப்பது வகையான பாரம்பரிய நெல்களாக அதிகரித்தும் ஏழாம் ஆண்டு ஆகிய இவ்வாண்டில் ஆயிரத்தி இருநூறு வகையான பாரம்பரிய ரகங்களை சேகரித்து அதனை அதனுடைய இன தூய்மையினுடைய அடிப்படையில் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதனை பாதுகாத்து பராமரித்து இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு கொண்டு சேர்ப்பதில் பெருமை கொள்கிறோம் இந்த வேதாரண்யம் மட்ட மட்டமானது ஒரு மானாவாரி விவசாய நிலமாகும் இந்த மானாவாரி விவசாய நிலங்கள் நிலத்தில் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து ரகங்களும் வந்து மிக சிறப்பான விளைச்சல் திறனையும் தன்னை தக கொள்ளக்கூடிய திறனையும் பெற்றிருப்பது என்பதை ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக கருத்தில் கொள்கிறோம் நாங்கள் மேலும் வறட்சி தாங்கக்கூடிய பல்வேறு ரகங்களை வந்து சேகரித்து மக்களிடம் கொண்டு போய் வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலும் நாங்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம் மேலும் அழியக்கூடிய அழியக்கூடிய மற்றும் மீட்டெடுக்க வேண்டிய பல்வேறு ரகங்கள் வந்து இன்னும் உள்ளது என்பதை வந்து தெரியப்படுத்தி கொண்டு அதில் வந்து நாங்கள் களப்பணியில் செல்லும் பொழுது சில வகையான அரிதான ரகங்களை இந்த வேதாரண்ய பகுதிகளிலிருந்து மீட்டெடுத்தோம் எடுத்துக்காட்டாக வந்து சிவப்பு கூம்பாளை அப்படிங்கிற ஒரு ரகமும் சிவப்பு குடவாழை அப்படிங்கிற ரகங்களும் மேலும் வெள்ளக்குடவாழை குடவாழை ரகங்களிலே பல்வேறு வகைகள் உண்டு வெள்ளக்குடவாழை பனங்காட்டுக் குடவாழை இந்த மாதிரியான ரகங்களையும் கூம்பாலை அப்படிங்கிறதுலேயும் பல்வேறு ரகங்கள் உண்டு சிறு சன்ன அரிசிகள் வாசனை அரிசிகளாக இருக்கக்கூடிய வாசனை சீரக சம்பா போன்ற ரகங்களும் மேலும் வந்து மருத்துவ குணமுடைய இரத்தசாலி போன்ற ரகங்களும் அது மட்டும் கருநிறத்தை கருப்பு நிற அரிசிகளை உடைய காளாபட்டி மற்றும் கருப்பு கவுனி வாசனை அரோமேட்டிக் தன்மையை அளிக்கக்கூடிய இரத்தசாலி ரகங்களும் மேலும் இந்தியா முழுவதும் சேகரிக்கப்பட்ட ரகங்களை வந்து உற்பத்தி செய்து வருகிறோம் மேலும் அஸ்ஸாமில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வகைகளும் ஆந்திராவிலிருந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ரகங்களும் ஒரிசாவிலிருந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ரகங்களும் மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு ஐந்து வகையான பாரம்பரிய ரகங்களும் கர்நாடகாவிலிருந்து ஒரு ஒரு நூற்றி நாற்பதற்கும் மேற்பட்ட பாரம்பரிய ரகங்களும் சேகரித்து அதை பாதுகாத்து இன அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வருகிறோம் தமிழக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு வந்து விலை விலையில்லா விதைகளாக விதை விதைகளுக்கு வந்து விதைகளை வந்து அவங்க உற்பத்தி செய்து அவரவர் பகுதிகளில் வந்து அவ்விதைகளை வந்து பரவலாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் வந்து இதை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து அளித்து வருகிறோம் மேலும் இது வந்து ஒரு சிறு பகுதி தான் ரகங்களுக்குமான அளவு நில கொள்ளளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டுக்கு ஐந்து அல்லது ஆறுக்கு ஐந்து அப்படிங்கிற அடிப்படையில் மொத்தம் ஒரு முப்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இந்த ரகங்களை நாங்கள் வந்து ஒவ்வொரு ரகங்களையும் வந்து பராமரித்து பாதுகாத்து வருகிறோம் அதில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட அதனுடைய புற அமைப்பியல் தன்மையையும் மற்றும் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட அதனுடைய பாரம்பரிய இனக்கூறுகளினுடைய அடிப்படையிலும் அதனுடைய இன தூய்மையை வந்து பாதுகாத்து சேர்த்து வருகிறோம் ஆண்டும் இது வந்து பல்வேறு வறட்சியை தாங்கி வளர வேண்டிய சூழல் ஏற்படுகிறது சில ஆண்டுகள் வந்து நீர் பற்றாக்குறையின் காரணமாக முதலாம் ஆண்டே உங்களை எங்கள் நாங்கள் வந்து அந்த ஒரு பெரிய பஞ்சத்தை சந்தித்தோம் இங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறையை சந்தித்தோம் அதனால் வந்து நூற்றி எழுபது ரகங்களையும் வந்து பெரிய பெரிய குரோ பேக்கில் வந்து வளர்த்தெடுத்து அது விதைகளை உருவி சேகரித்து தான் வந்து அடுத்த ஆண்டுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தோம் மேலும் வந்து ஒவ்வொரு விதைகளையும் வந்து சேமிப்பு அப்படிங்கிறது வந்து துணிப்பைகள் துணிப்பைகளை தான் ஒவ்வொரு விதைகளையும் வந்து சேகரித்து வருகிறோம் மேலும் த கடந்த ஆண்டு வந்து இன தூய்மைக்காக கொத்துக்களாக அறுத்து அந்த கொத்துக்களில் வந்து ஏ வேறு ஏதேனும் கலப்பு ரகங்கள் இல்லாம சேகரித்து இவ்வாண்டு வந்து விதைத்துள்ளோம் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு வந்து சிறு அளவு பெரிய அளவு கொடுக்க இயலாது ஏன்னா ஒரு முப்பது ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற அடிப்படையில் இருப்பதின் காரணமாக ஒவ்வொரு ரகங்களுக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ இரண்டு கிலோ அடிப்படையெல்லாம் அறுவடை செய்ய இயலும் அதனால் வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் அல்லது ஒரு கிலோ அந்த அடிப்படையில் வந்து சிறு அளவாக விதைகளை வந்து இன தூய்மையுடன் வந்து அவங்களுக்கு அளித்து அதை வந்து அவங்க வந்து அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு வந்து காத்திருந்து ஒரு ஆண்டு அவங்க விதை செய்து அவங்க வந்து மற்ற மக்களுக்கு வந்து மக்களுக்கும் தன்னுடைய விதைகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யுமாறு அறிவுறுத்தி வருகிறோம் மேலும் வந்து இதற்கு இடுபுறமாக நேரடியான ஆட்டு எரு மற்றும் பசுஞ்சாணம் இவைகளை தான் வந்து காய வைத்து உலர்த்தி அதை வந்து அடிவுரமாக அழைத்து வருகிறோம் பாரம்பரிய முறைப்படி பூச்சி கட்டுப்பாடு அதை செய்து மேலும் அதனுடைய பூக்கும் திறன் அதனுடைய காய்ப்பு திறனுக்காக பஞ்சகவியா என்னுடைய கரைசலை வந்து பயன்படுத்துதல் போன்ற மறு மாதிரியான பாரம்பரியமான முறைகளில் வந்து இந்த விதைகளை வந்து பாதுகாக்கிறோம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி சரவணகுமாரன் அவர்களை பூஜ்யம் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ஐந்து ஒன்பது மூன்று மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்